வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹை பண்ணியிருக்கு. அந்த ஹை வந்து இந்த மந்த்துக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. பாருங்கள், ஆர்எஸ்ஐயில் செல் சிக்னல் கொடுத்துருச்சு. இன்னும் வேறு சில மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது படியும் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. பேங்க் நிஃப்டிக்கு அப்படி தான் சொன்னோம். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடல. அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறங்கிட்டு மறுபடியும் ஏறிஞ்சு பார்த்திங்களா, அதுலேயே நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 300 பாயிண்ட் அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இன்னைக்கு க்ளோசிங் பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டு தான் புட்டு எடுக்க சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி. ஸோ அப்படியே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அடுத்த வாரத்தில். இப்போ நிஃப்டி வந்து இந்த இடத்துல தடுமாறப்போகுது. ஓகேவா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஐடி சரியான பர்ஃபார்மன்ஸ். நேற்று கீழே விழுந்துட்டு இன்றைக்கி மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி டைவர்ஜன்ஸ் இருக்குது, ஆர்எஸ்ஐயில் செல் சிக்னல் கொடுத்துச்சு. ஒன்று, நாளைக்கு இன்னும் பெரிய கேப்பாக இருக்கணும், இல்லாட்டினா விழ போகிறது கன்ஃபார்ம். பெரிய கரெக்ஷன்லாம் இல்லைங்க, ஒரு கரெக்ஷன் அவ்வளோதான். மந்த் எண்ட் ஒரு 2 வாரத்துக்கு மொக்க போடுவாங்க இந்த மந்த் எண்டு முடிகிற வரைக்கும். ஆல்ரெடி நிறையா ஹை காமிச்சாச்சு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து இந்த ஜோனில் வந்து கொஞ்சம் சுற்று போடும். 47,000 லாங் எடுக்கிறவங்க, நிமிட்டு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 476 தான் நான் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துன்னு இருப்பேன். அதுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு நாள் க்ளோஸ் ஆனால் பத்தாது, எப்பயுமே 2 நாள் மேலே க்ளோஸ் ஆகணும். ஓகேவா, நான் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. 47,500 கிட்ட ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தேன் நான். 300 பாயிண்ட் அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்கன்ட்டு க்ளோசிங் பேசிஸ். அப்படி பார்த்தீங்கன்னா கூட இன்னும் பேங்க் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகே, நிஃப்டி இது பார்த்துடலாம். அடுத்து நிஃப்டிக்கும் அதே பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருக்குது, செல் கொடுத்துருக்கு. செல் வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க, பீரிஷ் ஆகிட்டுருக்கு. எல்லா இண்டிகேட்டர்ஸ் படியும் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 50% செல்லில் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் படி செல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இவ்வளோ நாள் 90% க்ரீனில் இருந்துச்சு, இப்போ வந்துச்சு. வீக் ஆகிடுச்சு ட்ரெண்டு, நிறைய இதில் இருக்கும் பாருங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்கப்பா இதுபடி என்ன பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது? 40.21 இல்லை வெயிட் பண்ணுங்க, அது டெய்லி ரெசிஸ்டன்ஸ். 21.7 அப்படி எங்கப்பா, அது எங்கேயோ இருக்குது, அது தேவையில்ல நம்மளுக்கு. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இருங்க, அடுத்து மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். மிட் சிபி நிஃப்டி, என்எஸ்சிஐடி பார்த்துட்டு வந்துடலாம். என்எஸ்சிஐடி பாருங்கள் இன்றைக்கி கேண்டிலோட பாடி எப்படி இருக்குது. நேற்று ஒரு ஜெர்க் ஆஃப் ஷேக் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். புல் ரேலி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வதறத்துக்கோசரம் ஒரு ஷாக்கிங் செல் ஆஃப் பண்ணிட்டு இன்ஃபி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்ததோடு இன்றைக்கி ஹை அதிகம். ஓகேவா, பாருங்கள் டைவர்ஜென்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. வேவ்லேயும் நிஃப்டி சார்ட் இது, இந்த இடத்துல பாருங்கள் ஹை அடிச்சுட்டு இங்கே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. வீக்னஸ் காமிக்கிறது அது. ஓகே, என்எஸ்சிஐடி தான் வந்து இன்றைக்கி நாம் தனியாக வீடியோ போட்டிருந்தோம் என்எஸ்சிஐடி பற்றி. அதை பற்றி பார்க்கலன்னா பாருங்கள், நான் மேலே கார்டு கொடுக்குறேன். 4:30 ஓகே, என்எஸ்சிஐடி ஓகே. மிட் கேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மிட் கேப் இன்னும் அந்தளவுக்கு செல் கொடுக்கல. பட் ஆனால் நிஃப்டி செல் ஆகிடுச்சுன்னா ஒரு வீக்னஸ் ஆகிட்டு மறுபடியும் கீம் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா வேவ்ஸ்லாம் மேலே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. மிட் கேப்பில் அந்தளவுக்கு செல் ஆஃப் வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா மிட் கேப் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு.
விக்ஸை பார்த்துடலாம் அப்படியே. ஒரு செகண்ட், விக்ஸ் வந்து 12 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து வந்துட்டு. டே எத்தனை தடவை 12 கிட்ட போவீங்க, இந்த ஆவரேஜஸ்க்கெலாம் கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பேசியிருந்தோம் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் வர போகிறான் விக்ஸ் அப்படின்ட்டுன்னு, அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுபடி ட்ரெண்ட் லைன் படி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நிஃப்டிக்கு இன்ட்ராடே சார்ட் பார்க்கல, அதெல்லாம் கொண்டு வரலாம் போக போக. நிஃப்டி இது ஐயோ எதுவும் பார்க்க முடியலையே. NSE 80 சார்ட் அப்டேட் ஆக மாட்டேங்குது. வாட்ஸ் ராங் வித் யூ? NSE 80 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வேகமாக கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அது என்னென்னு பார்க்குறேன், சேனலில் போடுற எல்லா வீடியோ முழுசாக பாருங்கள். நான் சிபி ரிஜிஸ்டர் பண்ண வாசகர் கிடையாது நீங்கள் வந்து. ஸோ தேங்க்ஸ் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப். இன்னும் சூப்பராக உங்களுக்கு பென்னி ஸ்டாக்கை பற்றிலாம் வீடியோஸ் வரப்போகுது. பென்னி மல்டி பேகர்ஸ் கம்மி காசில் டீ குடிக்கிற காசில் 10,000 சம்பாதிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.